தேவன் ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து கதிராமத்தில் நிற்கிறேன், கதிராமம் சந்தனில் வந்து நிற்கிறேன். இன்றைக்கு நடக்கின்ற அந்த முழு விவரங்களும் நான் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். இந்த கதிராமத்தில் என்னுடைய நைட்டில் வந்து இந்த பிகர அதாவது ஊர்வலம் நடக்கப்போகுது. யானைகள், மயிலாட்டம் எல்லாம் இந்த இடத்துல நடைபெறும். அந்த அதற்கான காட்சிகளை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறதுல இருக்கின்றேன். வாங்க நேற்றுக்கு போகலாம். நேற்றுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியை பாருங்கள். நான் இந்த இடத்துல இருந்து நாங்கள் உள்ளுக்கு போய் இன்றைக்கு நடக்கின்ற முழு இதுகளை நான் உங்களுக்கு தரத்தில் காத்திருக்கின்றேன். என்னோட இணைந்திருங்க, தொடர்ந்து வாங்க நேற்றுக்கு போகலாம். இப்போ வந்து நாங்கள் கதிராமத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த பாதையால் உள்ளுக்கு போகிறோம். அங்கே கன காவடிகளும் இடம்பெறும். உண்மையில் ஒரு வித்தியாசமான முறையில் அந்த காவடிகள், எங்களோட ஊரில் நடக்கிற காவடிகளை விட இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டங்கள்லாம் இங்கே இடம்பெறும். நேற்று கடனாக செய்ய இருக்கினேன். அதோடு சேர்ந்து இந்த பிரகரா வந்து ஊர்வலம், யானை ஊர்வலம், மயிலாட்டம் எல்லாம் இங்கே நடைபெறும். இங்கேயும் நிறைய கடைகள் இங்கே போட்டு கொண்டிருக்கணும். போட்ட கடைகளெல்லாம் பாருங்கள், கூடுதலாக இங்கே நிறைய கடைகள் போட்டு கொண்டு இதுக்கு இதுலேயும் கணக்க விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிறைய கடைகள். நாங்கள் இதுக்காக இறங்கி உள்ளுக்கு போகிறோம். காவடிகள்ைட் போட்டா போறா தானே தெரியுமா? பாட்டுகள் எல்லாம் போகுது. நல்ல நிறைய மக்கள் வந்து எல்லா பக்கத்தாலையும் வந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கத்தில் காவடிகள்லாம் இருக்கு. பாருங்க எவ்வளோ க்ரௌட் வந்து சத்தியான சனம் இப்போ வந்து கொண்டு இருக்குது. கோயிலுக்குலாம் ஞாபகம் க்ரௌட் வந்து போய் கொண்டு இருக்காங்க. பாருங்க எப்படி ஞாபகம் க்ரௌட்டு. கதிராமத்துக்கு வந்து முழுக்க எல்லோரும் பக்தர்கள் வந்து நிறைய பக்தர்கள் இங்கே வந்து கும்பிட்டு கொண்டு ஒரு காட்சி. மாணிக்க கங்கையிலே ஞாபகம் பேர் நிறைய மாணிக்க கங்கை வந்து நிறைய ஆட்கள் பக்தர்கள் வந்து நிறைய குளிக்குது. எல்லோரும் இங்கே பார்த்துருக்கீங்க இங்கே வரே இல்லையா? கட்டு புதுசாக கட்டிங்க. உண்மையில் ஒரு அழகான முறையில் இந்த மாணிக்க கங்கையில் இறங்குறதுக்கான அந்த முழு இதுவும் படியாக கட்டியிருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்கின்றதையும் பாருங்கள். நிறைய பக்தர்கள் வந்து இங்கே குளித்து கொண்டிருக்கீங்க. கதிராமத்தில் வந்து இதை குளித்து கொண்டிருக்கிற அந்த அருமையான காட்சியை பாருங்கள். உண்மையில் நிறைய நிறைய ஆக்கள் வந்து குளித்து கொண்டிருக்கீங்க. பாருங்கள் நிறைய புதுசாக இதிலெல்லாம் கட்டி இறங்குறதுக்கான வழிகள் எல்லாம் இருக்கு. இதில் வந்து ஒரு பக்கத்தால் இது திறந்துருக்கீங்க. பாருங்கள் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கணும். மேல திருவிழா காலங்களில் வந்து இந்த இடத்துல நிறைய பக்தர்கள் மேல இன்னும் கொஞ்ச நேரத்தால் வந்து வண்ண லைட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த இடத்துல நிறைய க்ரௌட்டுகள் வந்து அங்கே போய் கொண்டிருக்கோம். வரிசையாக இருக்கணும். நாங்கள் முன்னுக்கு போவோம். ஏன் வரிசையில் நீங்கள் யானையெல்லாம் ரெடியாக அனுப்பி
நாங்கள் போய் அப்படியே போய் அங்கே நிற்போம் ஸ்டார்ட்டில். ஆ ஸ்டார்ட், இது வந்து இந்த பிரேயராக நடக்கும். அப்போ சுற்றி வரும் சுவாமி. இப்போ பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அமௌண்ட்டுக்கு கியூவில் நின்று நெஸ்ட் அமௌண்ட் ஆ எவ்வளோ க்ரௌட் ஆ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனல் யூடியூப் இல்லையா பாருங்க, இதில் வந்து எவ்வளோ பேர் க்ரௌட்டாக வந்து இந்த நெஸ்ட் அமௌண்ட் வந்து வேணி வந்து போயிடும் பண்ணுறது பாருங்க யூடியூப். ஓ ஆ அவன் நானி நல்லா க்ரௌட்டாக இருந்தாங்க கோட்டி கட்டுக்கு நீங்கள் யூடியூப் சேனலுக்கு ஏ பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இப்போ வந்து இது சுற்றி வர ஜான வந்து வரும். இப்போ இதான் வீடியோ எடுக்கணும், இதுதான் படியாக இருக்குது மயிலாட்டம். இது அப்போ நாங்கள் முன்னுக்கு நின்னமெண்டா ஏழியாக எடுத்து மேலே கதிராமத்தில் வந்து க்ரௌட் வந்து ஃபுல்லாக நிற்கிது. நாங்கள் எல்லாம் அந்த ஊர்வலமாக பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ க்ரௌட் பாருங்கள், இவ்வளோ பேருன்றத பாருங்கள். இந்த இடங்களில் நிறைய பேர் வந்து அதில் உட்கார்ந்து இந்த வார ஊர்வலங்களை பார்க்குறதுக்காக இவ்வளோ க்ரௌட்கள் வந்து இதில் இருக்கிறதா பாருங்கள். சுத்தவர் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேயரா வந்து அதில் ஸ்டார்ட் பண்ண போகுது. அந்த ஊர்வலம் அது சம்மந்தமான காட்சியை தான் உங்களுக்காக காண்பிக்க போகிறேன்னு வாங்க, என்னோட வாங்க போவோம். எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறேன்றதுக்காக நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்து தங்கி இருக்கிறோம். தானியெல்லாம் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நடப்பயணத்தில் வந்த பக்தர்னார் கொஞ்சம் இருக்கிறோம். மேலே எங்கே இருந்து வந்த என்று கேட்போம். வணக்கம், எப்படி அப்பா வா பிரேயரா வந்து தொடங்க போகிறேன். ஒரு சனாக வீட்டியல்லோ இதெல்லாம் சுற்றவரை வந்து வந்து தங்கி இருந்து ஃபுல்லாக தங்கி இருந்து வந்து எல்லா ப்ரௌட்டும் வந்து நேரடியாக நிறைய பேர் இங்கே வந்து பூசை செய்வோன்றிருக்கு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் இதால் கொஞ்சம் இங்கே தொடங்கி கொண்டிருக்கும். இது வந்து ஒரு கையா ஒவ்வொரு சேனல்கள் வந்து இங்கே தொடர்ந்து இதில் நிறைய வந்து தெய்வானை இங்கே வந்து தெய்வானை இந்த தெய்வானை இதுகளுக்கும் போவோம். இந்த பூசை நடக்கிறதையும் பார்ப்போம். அழகான முறையில் இங்கே தெய்வானை இங்கே வந்து பஜனை நடந்து கொண்டிருக்கு. தெய்வானை இதில் வந்து பஜனை ஒன்று நடந்து கொண்டிருக்கு. இந்த பஜனை வந்து இதில் மோகன் சுவாமி தலைமையில் மோகன் சுவாமியா யார் பஜனை ஒன்று நடந்து கொண்டிருக்கு. இது வந்து தெய்வானை அம்மன் தான் கோவில், தெய்வானை அம்மன் கோவில் தான் இது. இது ஃபுல்லாக பிரேயரா வந்து இன்னும் கொஞ்சம் தலை போகுது.
இப்போ அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் சுற்றி தொடங்க போகுது டான்ஸ். அப்போ காவடிகள் வந்து எடுக்கிற ஒரு காட்சி இப்போ வரப்போகுது. மேலே அழகான முறையில் காவடிகள் வந்து வருது. நிறைய காவடிகள் சூப்பராக இருக்கும். இந்த கதராக இந்த முன்னுக்கு எல்லாம் காவடிகள் எடுக்கிறத பார்க்கணும் தான். பெரிய ஹதராமத்தினுடைய முகப்பு தோட்டம் அப்படியே உள்ளுக்கு போகணும். அப்படியே போகும் கோயில் பூசணும். உங்களுக்கு அந்த கோயில் பூசாடுறது காட்சி பார்த்து வந்துருக்கு. உண்மையில் ஒரு அழகான முறையில் இந்த காவடி ஆட போயணும்.
வாத்தியம்னு சொன்னால் இப்போ நாதஸ்வரம் தமிழ் வாத்தியம் வந்து விநாயகருக்குரிய பூசை முடிஞ்சு இப்போ அடுத்ததாக அது முருகனுக்கான பூசை நடைபெற இருக்கின்றது. அது சம்மந்தமான காட்சிகளை நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் தாரதில் நான் பெருமையாக வேண்டும். உண்மையில் ஒரு உமாட போஞ்சாட்டிருக்கு அங்கே வருவார். ஆ
அப்படியா எல்லா இடமும் லைட்டிங் போட்டு அப்படியா இருக்கு. அப்படிதான் ஒரு தமசாக இருக்கும். ஆராதனாக்கிசிலே பிரிவட்டாசனாவது அவசர அம்சரே.